செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ சோசியல் சயின்ஸ் புக் டேர்ம் ஒன்னிலிருந்து தென்னிந்திய புதிய அரசுகளில் பிற்கால சோழர்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு பிற்கால பாண்டியர்கள் பார்ட் டூ வீடியோவை பார்க்கலாம். வாங்க கிளாஸில் பார்க்கலாம் என்னென்னு. தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்ட முடியாட்சிகளில் ஒன்று எதுன்னா சோழர் அரசு தான். தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமாக அறியப்பட்ட முடியாட்சிகளில் ஒன்றாகும். பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி எது? பண்டைய சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்கியது காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியாகும். பண்டைய சோழ அரசின் தலைநகர் எது? உறையூர் தான் பண்டைய சோழ அரசின் தலைநகராக உள்ளது. இன்றைய திருச்சினாப்பள்ளி தான், அதாவது அந்த காலத்தில் உறையூராக இருந்தது. யார் ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது? கரிகாலன், அதாவது பிற்கால சோழர்களில் கரிகாலன் சோழன் காலத்தில் தான் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது. சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் ஆவார். விஜயாலயன் எதை கைப்பற்றி தனது தலைநகராக ஆக்கினார்? விஜயாலயன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகராக்கினர்? முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு பின்னாடி வந்த அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றினார். முதலாம் ராஜராஜன் காலம் என்ன? இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1985 முதல் 1014ஆம் ஆண்டு வரை தான் முதலாம் ராஜராஜன் காலமாகும். சோழ பேரரசின் வலிமை பெற்ற பேரரசர் யார்? முதலாம் ராஜராஜன் தான் சோழ பேரரசின் வலிமை பெற்ற பேரரசராக விளங்கினார். யாருடைய கப்பற்படை எடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன? முதலாம் ராஜராஜனோட கப்பற்படைகள் தான் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சியை விரிவடைவதற்கு வழிவகுத்தன. ராஜராஜேஸ்வரம் கோவிலை, அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான். ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டினார். முதலாம் ராஜராஜனின் மகன் யார்? முதலாம் ராஜேந்திரன் தான் முதலாம் ராஜராஜனின் மகனாவார். முதலாம் ராஜேந்திரனின் காலம் என்ன? இவரோட காலம் கிபி 1014 முதல் 1044ஆம் ஆண்டு வரை. யாருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது? முதலாம் ராஜேந்திரனோட ஆட்சி காலத்தில் தான் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு என்ன? முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1023ஆம் ஆண்டு. முதலாம் ராஜேந்திரனின் முக்கிய படையெடுப்பு எது? அவரோட வடஇந்திய படையெடுப்பு தான் முதலாம் ராஜேந்திரனின் முக்கிய படையெடுப்பு ஆகும். கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவராவார். வட இந்திய போர்களில் வெற்றி பெற்ற நினைவாக அவர் முதலாம் ராஜேந்திரன் எதை கட்டினார்? வட இந்திய போர்களில் வெற்றி பெற்ற வெற்றியின் நினைவாக பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினார். ஸ்ரீ விஜயநகர விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது எதுன்னா அவருடைய கடற்படை தான், அதாவது முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை தான் ஸ்ரீ விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்ததாகும். சோழ பேரரசின் சரிவு யாருக்கு பின்பு தொடர்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்றவர்களெல்லாம் ஒரு வலிமையற்ற அரசர்களாக இருந்ததுனால சோழ பேரரசின் சரிவு அவருக்கு பின் தொடர்ந்தது. மூன்றாவதாக பதவியேற்றவர் யார்? அதாவது வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் தான் மூன்றாவதாக பதவியேற்றவர் ஆவார். யார் ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழை சாளுக்கியர்களும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்திலேயே சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜன் மகளான குந்தவை யாரை மணந்தார்? அதாவது முதலாம் ராஜராஜன் மகளான குந்தவையை மணந்தவர் சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் ஆவார். ராஜராஜ நரேந்திரன் யாரை மணந்தார்? ராஜராஜன் நரேந்திரன் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். இவங்க ராஜராஜ நரேந்திரன் அம்மங்காதேவிக்கு பிறந்த மகனே பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் ஆவார். அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின் சோழ அரியணையை கைப்பற்றியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் தான் அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின் சோழ அரியணையை கைப்பற்றியவர் ஆவார். சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? முதலாம் குலோத்துங்கன் தான் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஆவார். முதலாம் குலோத்துங்கன்
எந்த நாட்டில் சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார்? முதலாம் குலோத்துங்கன் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்த சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை இழந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழ கட்டுப்பாட்டிலிருந்து அவரோட ஆட்சி காலத்தில் விலகின. காஞ்சிபுரத்தை யாரிடம் இழக்க நேரிட்டது? தெலுங்கு சோழர்களிடம் காஞ்சிபுரத்தை முதலாம் குலோத்துங்கன் இழக்க நேரிட்டது. 1279 பாண்டியரசன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் எந்த சோழரசை தோற்கடித்தார்? 1279 பாண்டியரசன் முதலாம் மாறவர்மன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார். மத்திய அரசின் நிர்வாகம் யாரிடம் இருந்தது? மத்திய அரசின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துட்டு அவர்களோட விவசாயம், கலை, கட்டடக்கலை என்னங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நிர்வாகம், நிர்வாக முறைகளில் மத்திய அரசின் நிர்வாகம் யாரிடம் இருந்ததுன்னா அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அரசரின் ஆணைகள் எதில் எழுதப்பட்டன? அரசரோட ஆணைகள்லாம் பார்த்தீங்கன்னா பனையோலை மற்றும் கோவில் சுவர்களில் எழுதப்பட்டன. அரசர் யாரை வாரிசாக தேர்வு செய்தார்? அரசர் வந்து பார்த்தீங்கன்னா தனது மூத்த மகனைத்தான் வாரிசாக தேர்வு செய்தார். மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மூத்த மகன் பார்த்தீங்கன்னா யுவராஜன் என அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெற மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். அவங்க ஒரு அரசராகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெற எங்கு நியமிக்கப்பட்டனர்? மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சோழ பேரரசு பார்த்தீங்கன்னா அதில் மண்டலம், மண்டலம் வந்து நாடு, நாடு வந்து கூற்றங்கள், கூற்றங்கள் என்பது பார்த்தீங்கன்னா கிராமங்களின் தொகுப்பு தான் கூற்றங்கள் என அழைக்கப்பட்டது. கிராம நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகு தான் நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகு தான் கிராமமாக இருந்தது. உள்ளாட்சி நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ஊரோர், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்னும் அமைப்புகள் மூலம் உள்ளாட்சி நிர்வாகம் செயல்பட்டன. கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் இருந்த விவசாயிகளின் குடியிருப்புகள் என்னவென்று அழைக்கப்பட்டன்னா ஊர்கள் என அழைக்கப்பட்டன. கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகள் குடியிருப்புகள் ஊர்கள் என அழைக்கப்பட்டன. ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தவர்கள் யாவர்னு பார்த்தீங்கன்னா நில உடமையாளராக இருந்த ஊரார் தான் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர். பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டவர்கள் யாவர்னா பிராமணர் மற்றும் சபையோர் தான் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டவர்கள் ஆவார்கள். வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர் யாருன்னா நகரத்தார் தான் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். நாடுகளில் எந்த அமைப்பு பூசல்களை தீர்த்து வைத்தது? இப்போ சோழ நாட்டில் ஏதாவது பூசல்கள் வந்தால் அதை தீர்த்து வைக்கிறவங்க வந்து நாட்டார் எனும் அமைப்பு தான் பூசல்களை தீர்த்து வைத்தது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எங்குள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமத்தில் தான் உத்திரமேரூர் கல்வெட்டு உள்ளது. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம் எதுன்னா உத்திரமேரூரில் பிரம்மதேய கிராமம் தான் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம். உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம். அதை என்னென்னு அழைப்பாங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்களை பிரம்மதேய கிராமம் என்று அழைப்பார்கள். கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை குறிக்கும் கல்வெட்டு எதுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டின் மூலம் நாம் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதாவது குடும்பு, குடும்புன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினருக்கு பேர் தான் குடும்பு. மொத்தம் எத்தனை குடும்புகள் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 வார்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள். போட்டியிடுபவர்கள் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடவர் வந்து 35 முதல் 70 வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும். போட்டியிடுபவர் தகுதிகள் என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையராகவோ இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அந்த வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடுவதற்கு தகுதிகளாக இருந்தன. தேர்ந்தெடுக்கும் முறை என்ன? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டிலிருந்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்படும் முறை, தகுதியுடைய வேட்பாளரின் பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பனையோலையில் எழுதி அதில் ஒரு பானையில் மட்பானையில் போட்டு ஒரு சிறுவன் வந்து அந்த குடத்திலிருந்து ஒரு ஓலை துண்டை எடுப்பார். அதில் அந்த சபையின் மூத்தோர் வந்து அந்த பெயரை சொல்லி அவரோட தகுதி பெற்ற பெயரை அறிவிப்பார். இதுதான் வந்து தேர்ந்தெடுக்கும் முறையாகும். சோழ அரசின் பொது வருவாயாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி தான் சோழ அரசின் பொது வருவாயாக இருந்தது. நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி பார்த்தீங்கன்னா காணி கடன் என அழைக்கப்பட்டது. நிலவரியை தவிர தொழில் வரி, வணிகத்தின் மீதான சுங்கவரி போன்றவை அந்த காலத்தில் விதிக்கப்பட்டது சோழர் காலத்தில். கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் யாவை?
கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள் என அழைக்கப்பட்டன. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டன. வேளாண் வகை என்னும் நிலங்கள் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அதாவது வேளாண் வகை என்னும் நிலங்களை பெற்ற உடைமையாளர்கள் பார்த்தீங்கன்னா வேளாளர் என அழைக்கப்பட்டனர். வேளாளரில் நிலங்களின் உடைமையாளராக இருக்க இயலாதவர் யார்? அதாவது வேளாளரில் அவங்க வந்து ஒரு உரிமையாளர், அதாவது ஒரு வகையாக இருப்பாங்க. அந்த பிரிவின் வகை பார்த்திங்கன்னா உழுகுடி வகையினர். இது இந்த உழுகுடி வகையினர் பார்த்திங்கன்னா அந்த நிலங்களின் உடைமையாளராக இருக்க இயலாதவர் ஆவார். மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் பெற்றது, அதாவது மேல் வாரத்தை அப்படிங்கிற சொல்லுது, விளைச்சலில் பெரும்பகுதியை, அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேல்வாரம் அப்படிம்பாங்க. மேல்வாரத்தை விளைச்சலில் பெரும்பகுதி வேளாண் வகை நில உடைமையாளர்கள் பெற்றனர். உழுகுடிகள், அதாவது அவங்க சொந்த நிலம் இல்லாதவங்க தான் உழுகுடிகள் என அழைக்கப்பட்டனர். அவங்க பெற்றது கீழ்வாரத்தை. கீழ்வாரங்கிறது பார்த்திங்கன்னா விளைச்சலில் சிறிய பகுதியை பெற்றனர். அடிமை மற்றும் பணி செய் மக்கள் என்போர் யார்? இந்த அடிமை மற்றும் பணி செய் மக்கள்லாம் வந்து அவங்க செய்யும் தொழிலுக்காக வகைப்படி பிரிக்கப்பட்டனர். அவங்கள சமுதாயத்தின் கீழ்நிலையில் காணப்பட்டனர். யாரால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஏரி உருவாக்கப்பட்டது? முதலாம் ராஜேந்திரனால் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு ஏரி உருவாக்கப்பட்டது. வடி வாய்க்கால்கள் எங்கு அமைக்கப்பட்டிருந்தன? வடிவாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக அமைக்கப்பட்டிருந்தன. இப்போ வாய்க்கால் வடிவாய்க்கால் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் என அழைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பொதுமக்களுக்கு சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. நாடு என்னும் நிர்வாக பிரிவில் வாய்க்கால்கள் பார்த்திங்கன்னா நாடுங்கிற நிர்வாக பிரிவில் இருந்த வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என அழைக்கப்பட்டன. சோழர்கள் எந்த மதத்தின் மீது பற்று கொண்டிருந்தனர்? சோழர்கள் பார்த்திங்கன்னா சைவம் மீது பற்று கொண்டிருந்தனர். நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது எவைனா திருமுறைகள் தான் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது ஆகும். சோழர் காலத்து கோவில்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோவில், இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பான கோவில்களாக இருந்தன. வேதக்கல்லூரி நிறுவிய சோழ அரசர் யார்? முதலாம் ராஜேந்திரன் தான் விழுப்புரத்தில் உள்ள 8000 இடத்துல வேத கல்லூரியை நிறுவிய சோழ அரசராவார். புதுச்சேரிக்கு அருகேயுள்ள திருபுவனை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் 1048 பார்த்திங்கன்னா திருபுவனிலும், 1067 செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் வேத கல்லூரிகள் சோழர் காலத்தில் நிறுவப்பட்டன. சோழர் கால உன்னதமான இலக்கியங்கள் யாவைனா பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தில் உன்னதமான இலக்கியங்களாக திகழ்ந்தன. அஞ்சு வண்ணத்தார் என்பவர் யார்? அதாவது அஞ்சு வண்ணத்தார்னா இது நம்ம 11th பார்த்துருப்போம். அஞ்சு வண்ணத்தாருங்கிறது ஒரு வணிகக்குழு. இந்த வணிகக்குழு வந்து மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய உள்ளடக்கியதான் அஞ்சு வண்ணத்தார் வணிகக்குழு என்பதாகும். மணி கிராமத்தார் வணிகக்குழு அமைப்பைச் சேர்ந்த வணிகர்கள் பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகத்தை மேற்கொண்ட வணிகர்களின் பெயர் மணி கிராமத்தார் வணிகக்குழு என அழைக்கப்பட்டது. இந்த அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார் இணைப்புகள் இணைந்து தான் என்னென்னு அழைக்கப்பட்டதுன்னா ஐநூற்றவர், திசை 1500 என இவ்விரு அமைப்புகளும் இணைந்து அழைக்கப்பட்டது. இவ்விரு அமைப்பின் தலைமையிடம் எதுவாக இருந்ததுன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐகோல் தான் இவ்விரு அமைப்பின் தலைமையிடமாக இருந்தது. பிற்கால பாண்டியர்களின் தலைநகர் எது? கொற்கை தான் பிற்கால பாண்டியர்களின் தலைநகராக உள்ளது. பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை தான் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்தது. பிற்கால பாண்டியர்களில் தலைநகராக பிற்காலத்தில் விளங்கியதுன்னா மதுரை தான் பிற்காலத்தில் தலைநகராக விளங்கியது. சங்ககால பாண்டியர்களின் கீழ் எந்த நகர் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது? சங்ககால பாண்டியர்களின் கீழ் பார்த்திங்கன்னா மதுரை நகர் தான் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. பாண்டியர்கள் எந்த ஆண்டு களப்பிரர்களை வெற்றி கொண்டனர்? பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிபி 600 களப்பிரர்களை வெற்றி கொண்டனர். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டவர் யார்? களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டவர் கடுங்கோன் ஆவார். வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யார்? அரிகேசரி வர்மன், மாரவர்மன் தான் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசராவார். இவர் வந்து 642 அரியணை ஏறினார்.
அரிகேசரியின் சமகாலத்தவர் யார்? அரிகேசி வாழ்ந்தப்ப சமகாலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் போன்றவர் அரிகேசியின் சமகாலத்தவர் ஆவார். சமணர்களை துன்புறுத்தியவர் யார்? அரிகேசரி மாறவர்மன் தான் சமணர்களை துன்புறுத்தியவர் ஆவார். அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா கூன்பாண்டியன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் அரிகேசரி மாறவர்மன் ஆவார். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர் தான் அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் ஆவார். 8000 சமணர்களை கழுவேற்றியவர் யாருன்னா அரிகேசரி மாறவர்மன் என்ற கூன்பாண்டியன் தான் 8000 சமணர்களை கழுவேற்றியவர் ஆவார். அரிகேசரிக்கு பின்னர் மகத்தான மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடில பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது முதலாம் வரகுணன் தான் அரிகேசரிக்கு பின்னர் மகத்தான மன்னனாவார். அவரோட முதலாம் வரகுணன் காலம் பார்த்தீங்கன்னா 756 முதல் 815 ஆண்டு வரை. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யாருன்னா முதலாம் வரகுணன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். நெடுஞ்சடையனுக்கு பின் வந்தவர் யார்? நெடுஞ்சடையன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணனன், இவங்க இதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சடையனுக்கு பின் வந்தவர் ஆவார்கள். இரண்டாம் வரகுணன் தான் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மனிடம் யாரிடம் தோல்வியடைந்தார்? பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மன் யாரிடம் தோல்வியடைந்தார்னா முதலாம் பராந்தகனிடம் பாண்டியரசன் இரண்டாம் ராஜசிம்மன் தோல்வியடைந்தார். முதலாம் பராந்தக சோழன். விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் யார்? விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா அதி ராஜேந்திரன் ஆவார். பிற்கால பாண்டியர்களின் தலைநகர் எதுன்னா மதுரை தான் பிற்கால பாண்டியர்களின் தலைநகராக விளங்கியது. பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் எதுன்னா காயல் தான் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகமாக விளங்கியது. மார்க்கோபோலா எந்த நாட்டை சேர்ந்தவர்? மார்க்கோபோலா பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சார்ந்தவர் ஆவார். காயலுக்கு இருமுறை வருகை தந்தவர் யாருன்னா மார்க்கோபோலா தான். காயல் துறைமுகத்துக்கு இருமுறை வருகை தந்தவர் மார்க்கோபோலா. அவர் வந்த ஆண்டுகள் 1288 மற்றும் 1293, அதாவது 13 நூற்றாண்டின் பிற்பகுதியில் அவர் வந்தார். பாண்டியரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்றவர் யாருன்னா மார்க்கோபோலா தான். பாண்டியரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்றவராவார். சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு, அரசர்களின் பலதார மனம், இதை பற்றியெல்லாம் வந்து மார்க்கோபோலா தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது ஜடாவர்மன் அவர்னு அழைக்கப்பட்டார். அவர் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் ஆவார். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1251 முதல் 1268 ஆண்டு வரை. சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி எல்லை எது? சடையவர்மன் சுந்தரபாண்டியின் ஆட்சி எல்லை ஆந்திரா மாநிலம் முதல் நெல்லூர், ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை இருந்தது. சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் யாருன்னா மலைநாட்டு தலைவனான சேர அரசர் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர் ஆவார். யார் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தது? மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் தான் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்தார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த இடத்தில் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தான்னு பார்த்தீங்கன்னா கண்ணனூருங்கிற பகுதியில் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் யாவரெல்லாம்? விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன், இவங்க ரெண்டு பேர் இணைந்து தான் சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் ஆவார்கள். சுந்தரபாண்டியனுக்கு பின் வந்தவர் யாருன்னா மாறவர்மன் குலசேகர பாண்டியன் தான் சுந்தரபாண்டியனுக்கு பின் வந்தவராவார். மாறவர்மன் குலசேகரனின் மகன்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் என்று இரண்டு மகன்கள். சுந்தரபாண்டியன் யாரிடம் அடைக்கலமானார்? அதாவது சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமானார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறவர்மன் குலசேகரன் வந்து வீரபாண்டியனுக்கு அரசு பொறுப்பு கொடுப்பார் சுந்தரபாண்டியனுக்கு. ஆனால் வந்து இதை சுந்தரபாண்டியனுக்கு அரசு பொறுப்பு கொடுப்பார். இதை வந்து வீரபாண்டியன் எதிர்க்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையாயிடும். அதில் சுந்தரபாண்டியன் வந்து தோற்கடிக்கப்பட்டு அவர் போய் தான் போய் என்ன பண்ணுவார், அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமாவார். இதுதான் வந்து மாலிக் கபூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்தது.
மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. பாண்டிய அரசர்கள் எந்த தலைநகருக்கு முன்னுரிமை கொடுத்தனர்? பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிற்கால பாண்டியர்கள் மதுரைக்கு முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மதுரை பொதுமக்களால் கூடல் என அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டனர்? பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டியலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் எதனால் ஓங்கியிருந்தது? இராணுவ ரீதியில் அண்டை நாடுகளை காட்டியலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருந்த குதிரைப்படையால் ஓங்கி இருந்தது. அரசர் எவ்வாறு ஆட்சி செய்தார்? அரசர் பார்த்தீங்கன்னா மனுசாஸ்திர முறைப்படி ஆட்சி செய்தார். மனுசாஸ்திர கோட்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா சமூகத்திலிருந்த ஏற்ற தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்துவதுதான் மனுசாஸ்திர கோட்பாடு ஆகும். பிராமணர்களின் குடியிருப்புகளின் பெயர்கள் யாவை? பிராமணர்கள் குடியிருப்பின் பெயர்கள் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என அழைக்கப்பட்டது. நிலத்தின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா நிலத்தின் உடைமையாளர்கள் பூமி புத்திரர் என அழைக்கப்பட்டனர் அல்லது வேளாளர் என அழைக்கப்பட்டனர். நிலத்தின் உடைமையாளர்களை மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இப்போ ஒருத்தர் நிலம் வச்சிருந்தார்னா அந்த நில உடைமையாளர்கள் மக்களால் வந்து நாட்டு மக்கள் என அழைக்கப்பட்டனர். நிலத்தின் உடைமையாளர்கள் ஒன்றிணைந்த மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் மன்றம்னு அழைக்கப்பட்டது. இதில் வந்து நிலத்தின் உடைமையாளர்கள்லாம் உறுப்பினர்களாக இருந்தார்கள். பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னா உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். முக்கிய வரலாற்று ஆளுமைகளாக இருந்தவர்கள் யாவர்னா மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாரன்காரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் அமைச்சர்களாக மற்றும் முக்கிய ஆளுமைகளாக இருந்தவர்கள் ஆவார்கள். அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் யாவர்னா மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், மூர்த்தி எயினன் இவங்கெல்லாம் வந்து மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவார்கள். படைத்தளபதிகள் பட்டங்கள் யாவை? படைத்தளபதிகள்லாம் வந்து அதாவது பள்ளி வேளவன், பராந்தகன் பள்ளிவேளன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் போன்ற பட்டங்களையெல்லாம் படைத்தளபதிகள் சூட்டி கொண்டனர். பாண்டிய நாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த மண்டலங்கள் பார்த்திங்கன்னா வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. வளநாடுகள் பார்த்திங்கன்னா பல நாடுகள் மற்றும் கூற்றங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது. நாடுகளை நிர்வகித்தவர்கள் யாருன்னா நாட்டார் என்னும் அமைப்பு தான் நாடுகளை நிர்வகித்தவர்கள் ஆவார்கள். நாடுகள் மற்றும் கூற்றங்களில் இருந்த குடியிருப்புகள் யாவைன்னா நாடு மற்றும் கூற்றம், கூற்றம்ங்கிறது கிராமங்களின் தொகுப்பு. இதில் இருந்த குடியிருப்புகள் பார்த்திங்கன்னா மங்களம், நகரம், ஊர், குடி என குடியிருப்புகள் காணப்பட்டன. கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டு எதுனா கிபி 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் இருக்கிற கல்வெட்டு தான் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறும் கல்வெட்டாகும். சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. அதாவது சிவில் அதிகாரமும் இராணுவ அதிகாரமும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. பாண்டிய அரசில் எந்த ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் வெட்டப்பட்டன? அதாவது பாண்டிய அரசு காலத்தில் பார்த்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் வெட்டப்பட்டன. நீர்ப்பாசன பணிகள் யாரால் மேற்கொள்ளப்பட்டன? நீர்ப்பாசன பணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள், உள்ளூர் தலைவர்களால் நீர்ப்பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் எந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டன? பழுது நீக்கும் பணிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டன. பாண்டிய அரசர்கள் எந்த மத நடைமுறைக்கு ஆதரவு அளித்தனர்? பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா வேத நடைமுறைக்கு ஆதரவு அளித்தனர். பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவை குறிப்பிடும் செப்பேடு எதுன்னா வேள்விகுடி செப்பேடு தான். பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடும் செப்பேடு ஆகும். பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா சைவம் வைணமும் ஆகிய இரண்டையும் வந்து சமமாக கருதினர். தமிழ் இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர் யாவர்னா நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் தான் தமிழ் இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர்கள் ஆவார்கள். பக்தி இயக்கம் புறசமயத்தாரை மாதத்திற்கு தூண்டி யார் தோற்கடிக்கப்பட்டனர்? பக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா புறசமயத்தாரையும் மாதத்திற்கு தூண்டி பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டனர். பாண்டிய அரசர்கள் ஆதரித்த மொழி என்னன்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் தான் பாண்டிய அரசர்கள் ஆதரித்த மொழியாகும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் பார்த்தீங்கன்னா புதிய கோவில்கள் கட்டவில்லை. அவங்க இருந்த கோவிலவே புனரமைப்பு, அந்த சுவர்கள் கோபுரம் கட்டுறது, இது மாதிரியெல்லாம் இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் செய்தனர். இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் தான் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த கட்டடக்கலை பாணியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் சிற்பங்கள்லாம் வந்து ஒற்றைக்கல் தூண்களில் பொறிக்கப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யாவர்னா பாண்டியர்கள் தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆதரவு அளித்தவர்கள் ஆவார்கள். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் எங்கு செயல்பட்டதுன்னா காயல் துறைமுகத்தில் தான் செயல்பட்டது. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்ற அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. இவர் மூலம்தான் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வந்து அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து கொண்டனர். பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் தேவைப்பட்டதை என்பதை குறிப்பிட்டவர்கள் யாவர்னா மார்கவ் போலா மற்றும் வாசப்பு, இவங்க ரெண்டு பேர் தான் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் தேவைப்பட்டதை குறிப்பிட்டவர்கள் ஆவார்கள். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். பாண்டியர்களின் துறைமுகங்களில் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் எது? பாண்டியர்களின் துறைமுகங்களில் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் துறைமுகம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தங்க நாணயங்கள் பார்த்திங்கன்னா காசு, களஞ்சு, பொன் என அழைக்கப்பட்டது. விரிவான அளவில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யாருன்னா வாசப் தான். விரிவான அளவில் குதிரை வணிகம் நடைபெற்றதை பதிவு செய்தவர் ஆவார். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை என்ன? ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை பார்த்திங்கன்னா சொக்க தங்கத்திலான 200 தினார்களாக இருந்தது. அடுத்தது புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழுத செய்தவர் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழனாவார். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாருன்னா கடுங்கோன் தான். களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் ஆவார். கீழ்காண்பனவற்றில் சோழர்களின் நிர்வாக மிகச்சிறிய அழகு எதுனா ஊர் தான். சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு ஆகும். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா அதிராஜேந்திரன் தான். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். சோழர்களின் கட்டடக்கலைகளுக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்னா தஞ்சாவூர்ல தான் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை காணலாம். கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னா பாண்டிய நாட்டுக்கு தான். மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் 2 முறை சென்றுள்ளார். அடுத்தது கோடிட்ட இடங்கள். டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார். அதாவது கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான். தஞ்சாவூரில் பெரிய கோவிலையை கட்டியவராவார். டேஸ் வேதக்கல்லூரி ஒன்றை 8000 நிறுவினார். முதலாம் ராஜேந்திரன் தான் வேத கல்லூரி ஒன்றை விழுப்புரத்தில் உள்ள 8000 நிறுவினார். டேஸ் வேள்விக்குடி செப்போடிகளின் கொடையாளி ஆவார். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி பார்த்திங்கன்னா முதலாம் வரகுணன் தான். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது. அதாவது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது. அடுத்தது பொறுத்துகள. மதுரை வந்து பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சுவண்ணத்தார் கடல் சார்ந்த வணிகர் தான் அஞ்சுவண்ணத்தார் என அழைக்கப்பட்டனர். மணி கிராமத்தார் பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகர் மணி கிராமத்தார் என அழைக்கப்பட்டனர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7th ஸ்டாண்டர்டில் நம்ம தென்னிந்திய புதிய அரசுகளில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் என்னங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம்.